அந்த பெங்களூர் ரூட்டு பிரியிறப்ப கரெக்டாக இது வந்து இந்த ஈரோடு ரூட் வந்து மேடு ஏறும், மேடு ஏறும், அது கரெக்டாக அந்த லுக்கு அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இப்போ வந்து மொரப்பூர் தானதுக்கு வந்து டொரண்டோ கிராஸ் ஆகும், கோவைன்ட்டோ கோவை முதல்ல கிராஸ் ஆகும், டொரண்டோ பின்னாடி ஃபாலோ பண்ணுறோம். சரி, ஒரு மணி நேரம் கழித்து கோவை வரும், இன்னொரு அஞ்சு நிமிஷம் இன்னும் அஞ்சு நேரம் கழித்து அது கோவை பின்னாடி டொரண்டோ வரும். ஆமாங்க, அது கிராஸ் ஆகும். சரி, அப்போ வீடியோ எடுக்கணும். கிராஸ் எடுக்கும் ஆகும்போது வரும்போது எடுத்து இன்னும் நேரம் இருக்குது. ஃபிலிம் இது பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, எனக்கு ட்ரெயின் தான் பிடிக்கும். இதுக்குன்னு யூடியூப்ல யூடியூப்பில் வந்து இந்தியன் ரயில்வேஸ்னு தனியாக இந்தியன் ரயில்வேஸ் ரன் பண்ணுறது கிடையாது, பட் அதுக்குன்னு அது ட்ரெயின் வீடியோஸ்னால் தனியாக லிங்க் இருக்குது. சரி, youtube.com/IndianRailways அப்படின்னு. சரி, ட்ரெயின் வீடியோட வீடியோ, அதுக்கப்புறம் வந்து அதில் நீ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா? கான்ட்ரிபியூட் பண்ணல, என்ன எனக்கு நான் என்னோடய யூடியூப் இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணியிருக்கீங்க. சரி சரி, எவ்வளோ நேரம் வருகிறதா? மெமரி கார்டு 4GB போட்டிருக்கோம். 4GB அது ஒன்றரை, இப்போ வேறு மெமரி கார்டை எடுத்து போட்டேன் நான். ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கா? ஒன்றரை மணி நேரம் இருக்குதோ, ரிமைனிங் டைம் குறைஞ்சிட்டு வருது. இந்த இடத்துல தான் பெரிய ஒன்று கொஞ்சம் நேரம் கோயம்புத்தூர் போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? இல்லை நான் ஈரோடு. ஈரோடு இடம்லாம் எடுக்கும் ட்ராக் புரியுது, அந்த இடம்லாம் எடுக்கும் நிறைய. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்துடும். ரொம்ப குப்பையாக இருக்கு. அதான் அது பிரச்சனை. அது பிரச்சனை இல்லை, நம்ம இந்தியன் ரயில்வேஸ்னுடைய பெருமை வந்து இதாகுது. அதுக்காக மெயினாக வந்து இதான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதை இப்போ ஓவர்டேக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு இன்ஜின் போட, ரெண்டு இன்ஜின் போட்டு ட்ரெயின் போடுறது, அதெல்லாம் அது வீடியோஸ் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. சரி,